அந்த ரசிகர் பட்டாளத்தினுடைய பிம்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய பிம்பத்தை வளர்த்தா அது மூலமா தன்னை பற்றி ஒரு பிராண்ட் வேல்யூ அதிகமாகும் பாக்குற. படம் நல்லா இருக்குதோ இல்லையோ அடுத்த படத்துக்கு நிறைய சம்பளம் வரும், படம் நல்லா இருக்குதோ இல்லையோ அடுத்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைப்பாங்க, அடுத்த படத்துக்கு யூனிவர்சிட்டி கிடைப்பாங்க. விஜயை வந்து திரும்ப திரும்ப சீமான் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாரு, அவரை காப்பாற்ற பாக்குறாரு, அவர் தாங்கி பிடிக்கிறாரு. ஆனா விஜய் கிட்ட இருந்து அப்படி ஒண்ணும் இல்லையா? இப்போ விஜய்க்கு வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்த பிரச்சனை, அதிகாலை 4 மணிக்கு வந்த பிரச்சனை, அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் 100க்கு மேல் பிடிச்ச இடங்களை ஜெயிச்சது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக அரசாங்கம் அவருடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுது. ஒரு பெரிய ரசிகர் பட்டாரத்தை பிம்மா உருவாக்கி அந்த செல்வாக்கை அரசியலுக்காக மடைமாற்றம் செய்வாரோ, வாய்ப்பு இருக்குதோ? அது மட்டும் இல்லாம அந்த புசி ஆனந்த் அவரு பாஜக அதிகம் பேசுறாரு போறாரு வராருன்ற வளவலையும் செய்திகள் வருது. அவர் திரும்ப திரும்ப வெற்று வாய்ச்சவடால் அரசியல் தான் பண்ற. எப்படி இஸ்லாமியர்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க, எப்படி கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பாங்க, நம்பிக்கை வந்தா தான் வாக்களிப்பாங்க. சும்மா வந்து நீ திடீர்னு வந்துருவ உனக்கு வாக்களிக்கிறதுக்கு அவனை பைத்துக்காரங்களா? தாய் மதத்துக்கு திரும்பணும்னு சொல்ற, தாய் மதத்துல சைவத்துக்கு திரும்ப முடியுமா? அப்ப இங்க இஸ்லாமியர் வந்து இஸ்லாமியர் இருக்க கூடாதா, கிறிஸ்டின் கிறிஸ்டியா இருக்க கூடாது, இதுக்கு தாய் மதத்துக்கு திரும்பணும். தாய் மதத்துக்கு திரும்பணும்னா அர்த்தம் இந்து மதவெறி அரசியல், அது முப்பாட்ட முருகன் பேசுறது, காவடி எடுக்கிறது, சாத்தானி குழந்தைகளுக்கு முஸ்லீம்களை சொல்றது. இப்ப சீன் போறதுக்காக ஒரு முஸ்லீம் பெண்ணை பேட்டியில கூட வச்சுக்கிட்டா நீ முஸ்லீம் முகம் வந்துருவாங்க. சதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் பழகு நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். லியோ படம், அதுக்கப்புறம் நம்ம சீமான் அவர்கள், விஜய்க்கு ரொம்பவே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கே. அதாவது தம்பின்றாரு, கட்சி ஆரம்பிப்பான் தானே இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறீங்க அப்படிலாம் பேசுறாரு, என்ன ஒரு காரணம்? இல்ல, சீமானுடைய கருத்து என்னன்னா, நிலைப்பாடு வந்து தமிழர் தமிழ் தமிழ் அதெல்லாம் பேசினா கூட திமுக எதிர்ப்பு தான் அவருடைய நடைமுறையாக இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக விஜய் ரசிகர்களை ஒன்று சேர்க்க முடியுமான்ற மாதிரியான ஒரு கருத்துல தான் அவர் இதெல்லாம் செய்கிறார். மற்றபடி திமுக அரசாங்கத்துக்கும் விஜய் வந்து சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கும் வந்து அந்த முரண்பாட்டை இடைவெளியை வந்து மேலும் தூண்டிவிட முடியுமா அப்படின்னு விஜய் படத்தை வட்டி வருகின்ற சர்ச்சைகளை வந்து அவர் பயன்படுத்த முடியுமான்னு நினைக்கிறார். அப்படி பார்த்தா இந்த படத்துக்கு அவர் சர்ச்சையை கிளப்புறாருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, ஆனா மற்ற படங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, குறிப்பா அந்த படங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. விஜய் இன்னைக்கு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நடிகரா இருக்காரு. இளைய ரசிகர்கள், இளைய வயதை சேர்ந்த ரசிகர்கள், ஆதரவாளர்கள்லாம் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. விஜய் அளவுக்கு விட்டா ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த் தான், அதுக்கு அடுத்து விஜய் தான். அப்போ அந்த விஜய்க்கும் திமுக அரசாங்கத்துக்குமான இருக்கிறதோ இல்லையோ ஒரு முரண்பாடு, அந்த முரண்பாட்டை வந்து பெருசாக்க முடியுமான்னு சீமான் நினைக்கிறார். முரண்பாடு இருக்கா? யாருக்கு? திமுகக்கும் விஜய்க்கும் அந்த முரண்பாடு இருக்கா? இல்லை, இருக்குதோ இல்லையோ உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படி இருக்கா? இருக்கிற மாதிரி இல்லை. சில பிரச்சனைகள் குறிப்பாக இப்போ அந்த கால 4 மணி காட்சி ஓட்டி வந்த விஷயம், அப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு, இதெல்லாம் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வராரோ இல்லையோ அவர் தனக்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வந்து உருவாக்கிக்கிறதுக்கும் திடப்படுத்திக்கிறதுக்கும் பார்க்குறாரு. ஏன்னா ரசிகர் பட்டாளம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், ரசிகர் பட்டாளத்தை காப்பாற்றிக்க முடியும், அதை ஒட்டி அரசியலுக்கு வராராங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த ரசிகர் பட்டாளத்தினுடைய பிம்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய பிம்பத்தை வளர்த்தா அது மூலமாக தன்னை பற்றி ஒரு பிராண்ட் வேல்யூ அதிகமாகும்னு பார்க்குறாரு. அதிகமாகும் பொழுது படம் நல்லா இருக்குதோ இல்லையோ அடுத்த படத்துக்கு ஒரு நிறைய சம்பளம் வரும், படம் நல்லா இருக்குதோ இல்லையோ அடுத்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைப்பாங்க, அடுத்த படத்துக்கு யூனிவர்சிட்டி கிடைப்பாங்க. அப்போ ஒரு பிம்பம் வந்து நடிகர்களுக்கு வந்து கட்டாயம் தேவை. படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற விஷயம் வேற. அந்த தேவை விஜய் என்ற நடிகருக்கும் ஒரு நட்சத்திர நடிகருக்கும் தேவைப்படுது. சரி, இது வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ, இது வந்து அடுத்த படத்தோட சம்பளம், இது மாதிரி கூட நம்ம பேசிக்கலாம். ஆனா இங்க சீமான் அவர்கள் வந்து விஜய் அப்படின்னாலே வந்து ஒரு வாண்டடா உள்ள வந்து பேசுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் விவகாரத்துல குறிப்பாக விஜய் தலைமையிலான மன்றத்தை சேர்ந்தவங்க தான் உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இப்படி தான் ஒரு நிலவரம். இந்த சூழலில் வந்து விஜயை வந்து போட்டியாக கூட அவங்க நினைச்ச ஒரு சூழலில் கொஞ்ச நாள் பொறுத்து இன்றைக்கி சூழல் வந்து தலைகிழமாறுது.
இன்னைக்கு விஜயை பயன்படுத்தி திமுக எதிர்ப்பை வந்து திடப்படுத்த முடியுமா அப்படின்னு வந்து சீமானுடைய முயற்சி ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் சீமானும் வந்து தனக்கான ஒரு ஆதரவு, அது விஜயும் தனக்கான ஒரு ஆதரவாக சீமானை பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் தோற்றத்தில் அப்படி தெரியுது. இன்னும் சீமானுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப நன்றி, சீமனுடைய ஆதரவுக்கு நான் வந்து தலைவணங்குகிறேன், இப்போ வேறு யாரும் குரல் கொடுக்காம போது சீமானுக்காக குரல் கொடுக்குறாரு, நான் அவர் ஒரே துறை அதுக்காக கொடுக்குறாரா நான் தெரியல, இதை மாதிரிலாம் ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறாரா? சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சொன்னாதான் அந்த உறவு வந்து உண்மையில உறவாக இருக்குது, திடப்படுதுன்னு அப்படி முடிவெடுக்க முடியும். விஜயை வந்து திரும்ப திரும்ப சீமான் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாரு, அவரை காப்பாற்ற பார்க்குறாரு, அவர் தாங்கி பிடிக்கிறாரு. ஆனால் விஜய் கிட்ட இருந்து அப்படி ஒன்றும் இல்லையா? விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தனது நோக்கமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு பல்ஸ் பார்க்குற மாதிரியான விஷயமா தெரியுது. இன்ன வரைக்கும் பார்த்தது தான் ரஜினிகாந்த் மாதிரி அவர் பார்த்தது தான். ஆனால் இன்னும் கூடுதலாக கூட ஒரு வாய்ப்பு வந்து அவர் இறங்குவதற்கு தெரியுது. அதே நேரத்தில் சூழலை போட்டு தான் அவர் வருவாரா இல்லையாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு ஆசை பலமாக இருக்குங்கிறது தெரியும். ரசிகர் மன்றம் சார்பாக 110 மேலே சீட்டில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஆசை கூடுதலாக இருக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. அவங்க இயக்கத்தில் இருக்க அந்த மகளிர் அவர்களெல்லாம் பார்த்து ஒரு மீட்டிங்லாம் புஸ்லி ஆனந்த் வச்சுருந்துருக்காரு. இன்னொன்று புஸ்லி ஆனந்த் பார்க்கும்போதே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு படம் ரிலீஸ்க்கே வந்து அது எப்படி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. விஜய் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அந்த அரசியல் தோற்றம் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஆனா விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு வந்து ஒரு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் அவர் சொல்லவில்ல. அப்ப இவர் வழிய போற மாதிரியான ஒரு, ஏன்னா திமுக எதிர்ப்பை வந்து ஒன்னு சேர்க்கணும். அப்ப அதிமுகக்கும் விஜய்க்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து விஜயை வந்து சீமான் ஆதரிக்கிறாரு. விஜய் சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் வந்து தற்செயலா இல்லை அரசியலான்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். இப்போ விஜய்க்கு வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்த பிரச்சனை, அதிகாலை 4 மணிக்கு வந்த பிரச்சனை, அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் 100 இடங்களை ஜெயிச்சது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக அரசாங்கம் அவருடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுது அப்படின்னு சீமா நினைக்கிறாரு. இப்போ தலைவா படம் வந்துச்சு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணப்படல சொன்ன தேதிக்கு, இதனால நஷ்டம் அடைஞ்சாங்க. ஒரு ரசிகர் கூட வந்து இறந்தார் தற்கொலை செஞ்சு. அந்த மாதிரி பிரச்சனையில ஜெயலலிதா அவர்களில் போய் ஒரு கொடநாட்டில் போய் நான் பார்க்கணும் அப்படின்லாம் கூட போய் வெயிட் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் ஒரு வீடியோ கூட வெளியிட்டார். இதை வந்து திமுக மட்டும் இதுக்கு எதிர்பார்க்க மாதிரி இருக்கா? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிமுக ரெண்டு பேருமே எதிர்பார்க்க மாதிரி தான் இருக்கா? முதல்ல அதிமுக அரசாங்கம் இருந்தது, அப்போ இந்த செல்வாக்கு கண்டு அந்த அரசாங்கமும் அந்த கட்சியும் கூட வந்து பயந்தது தெரிஞ்சுது. இப்போ திமுக வந்திருக்குது, இப்பவும் அவங்களுக்கு கூட வந்து அச்சம் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தெரிய வந்த செய்தி என்னன்னா, விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அவர் விஜய் அரசியல் இறங்குற மாதிரி தெரியலன்னு சில முக்கிய நிர்வாகிகள், செல்வாக்குள் நிர்வாகிகள்லாம் திமுக பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி வந்து ஒரு செய்தி வந்துச்சு. எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் சேர்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தி வந்துச்சு. அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தங்களுக்கு எதிராக யார் செல்வாக்கோட இருந்து அவங்க அரசியலுக்கு வரா மாதிரி தெரிஞ்சா அப்போ அவங்களுக்கு முரண்பாடு ஏற்படுது. அந்த முரண்பாடு விஜய் விஷயத்தில் திட்டவட்டமாக வந்திருக்குது. ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அன்பு அதிகார 4 மணிக்கு ஆட்சி, இதன் மூலமாக இவர் ஒரு பெரிய ரசிகர் பட்டாரத்தை பிம்மா உருவாக்கி அந்த செல்வாக்கை அரசியலுக்காக மடைமாற்றம் செய்வாரோ, வாய்ப்பு இருக்குதோ, அது வந்து ஒரு கேள்விகளை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புஷி ஆனந்த் அவர் பாஜகோட அதிகம் பேசுகிறாரு, போறாரு, வராருன்ற வளவலையும் செய்திகள் வருது. அப்ப அது இன்னும் கொஞ்ச நாள்ல திட்டவட்டமா தெரிய வந்துடும். அப்படியா? இது புது செய்தியா இருக்கு. நக்கீரன் போன்ற இதழ்கள் அப்படி செய்தி வருது. சரி, இப்ப விஜய் அவர்கள் வராரு வரல, ஆனா இதனால வந்து ஆதாயம் வந்து சீமானுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் ஒரு எதிர்ப்பாளையை உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி, இதனால வந்து சீமானுக்கும் வந்து ஒரு இழப்பு இருக்குல்ல. இப்ப அவர் வந்து கட்சியா ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா சீமான் அவருடைய அந்த நாம் தமிழர் கட்சியும் வந்து அதிகமான ஒரு இளைஞர்களை கொண்டிருக்கு, அதுலேயும் கூட ஆட்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையா? சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சியை விட திமுக எதிர்ப்பு தான் அவருக்கு முக்கியம். அப்போ திமுக எதிர்ப்பு விஜய்க்கு வராரா? விஜய் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து உருவாக்குவாரா? அதெல்லாம் நம்ம ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புன்ற விஷயம் தவிர சொந்த கட்சியை கூட வந்து தமிழர், தமிழ் மக்களுடைய உணர்வு, ஈழ ஆதரவு, அதன் அடிப்படையில் கூட அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு அரசியலில் தயாராக இல்லை. ஓகே, இப்போ அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு திமுக எதிர்ப்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த நேரத்தில்
அதிமுக வந்து பிஜேபியுடைய அந்த ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ வந்து சீமானையும் தன்னுடைய அந்த கூட்டணிக்கு இழுக்கிறதா வந்து ஒரு பேச்சு போகுது. இது உண்மையா? ஊடகங்கள் அப்படிதான் செய்தி வருது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியானே கேட்குறேன். ஊடகங்கள் அதிகாரப்பூர்வ செய்தி வர்றதுக்கு முன் செய்தி வர்றது வருதோ வரலையோ அதுக்கு அப்பாற்பட்டு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ரகசியமாக கூட சந்திச்சிருப்பாங்க. இன்னொன்று, நான் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட அதிமுக மேலே எப்பவுமே ஒரு மென்மையான அணுகுமுறை, ஒரு ஆதரவு மனப்பான்மை தான் இருக்குது. இவருக்கு இருக்கா இல்லை அவங்களுக்கு இருக்கா? அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குது. கூடுதலாக ரெண்டு பேருக்கும் திமுக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கிறதால அதிகமாக சித்தப்பான்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து சீமான் சொல்லியிருக்காரு. இலை மலர்ந்த ஈழம் மலர்ன்ற அளவுக்கு சீமான் சொல்லியிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் அவர் அதிமுக ஆட்சியை வந்து விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு விமர்சிக்கிறார். இப்போ கூட 10 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய மோடியை வந்து விமர்சிக்கலை. அப்படி விமர்சனமே செயல்பாடு எப்பொழுதும் போல திமுக எதிர்ப்பு, அதுக்கு அடுத்ததாக திராவிட எதிர்ப்பு, அதுக்கு அடுத்ததாக தெலுங்கு எதிர்ப்பு. இல்லை, மோடியுமே வந்து விமர்சிக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா முதன்மையான விமர்சனம் கிடையாது, அவர் தான் பிரதமர். இந்த நாட்டு மக்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் பொறுப்பெடுத்தாகணும். மற்றவங்களாம் வந்து பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விமர்சிச்சா அது விமர்சனம் கிடையாது. யார் முதன்மையான விமர்சனத்துக்கு ஆளாகணும்? அது மோடி தான். மோடியை விமர்சிக்காமல் மற்றவங்களை விமர்சிக்கிறது என்பது முதன்மையாக பொறுப்பாளியை வந்து தப்பிக்க விடுறதா அர்த்தம். அப்படி அவர் தப்பிக்க விடுறாரு. ஏன்னா அவரை பொறுத்து திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் அவர் மோடியை விமர்சிக்க மாட்டார். ரொம்ப விமர்சித்து அது பாதிப்பு ஏற்படுத்தினா அதுக்கு சீமான் விலை கொடுக்கணும். மோடிக்கு கொடுக்கணுமா இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கணுமா? ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ரெண்டு பேருக்கும் விலை கொடுக்கணும். எப்படி? ரொம்ப விமர்சித்து அது செல்வாக்கு ஏற்பட்டு வாக்கில் பாதிப்பு ஏற்பட்டால் சும்மா விட்டுருவாங்களா மோடி? அதனால் அதுக்கு அவர் விலை கொடுத்தாகணும். அதனால் அவர் அதிகமாக விமர்சிக்க மாட்டார். சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புங்கிறது தான் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக அதில் தொடர்ந்து நிற்கிறார். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன அதிமுக விமர்சிக்கிறது இல்லையா, ஆட்சியில் இருக்கிறாங்களே, பாஜக ஆட்சியை விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக பேருக்கு கொஞ்சம் விமர்சிப்பார். அது தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை நாம் தமிழர் கட்சியில் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சில இன்டர்வியூஸில் பார்க்கும்போது அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் அமர்ந்திருக்க மாதிரியும், அதில் வந்து ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கூட உட்காந்துருக்க மாதிரிலாம் காட்டிக்கிறாங்க. உண்மை நிலவரம் என்னவா இருக்கும்? இஸ்லாமியர்கள் அதிகமாகறாங்களா இல்லை குறைஞ்சிட்டே வராங்களா? முன்னை விட அவருக்கு ஆதரவு குறைஞ்சிருக்குது. ஏன்னா அவர் இஸ்லாமியர்களை சாத்தானின் குழந்தைகள் என்று கடுமையாக பிஜேபி மாதிரி பேச அந்த பிறகு அந்த ஆதரவு குறைஞ்சிருக்கு. இல்லையா, அவர் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீமை வந்து நீங்க எனக்கு வாக்கு செலுத்தாட்டினாதான் அப்படி ஒரு இதை சொன்னாரு. அது எதுக்கு வாக்கு செலுத்தணும்? வாக்கு நீங்க நல்லா, நீங்க மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிக்கிறாரா, முஸ்லீம் மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரா? இந்த ரெண்டு மக்களுக்கு முதன்மை எதிரியாரு பிஜேபி. அவங்களுடைய குடியுரிமையை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வராரு. அவங்களுக்கு மதச்சுதந்திரம் கிடையாது. அவனுக்கு பல வகையில் வந்து பிஜேபி இந்து மதவெறி அடிப்பு நெருக்கடி கொடுக்குது. அதுக்கெல்லாம் சீமான் எதுவுமே வந்து செய்யலை. மாறா அவர் திரும்ப திரும்ப வெற்று வாய்ச்சவடால் அரசியல் தான் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இஸ்லாமியர்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க, எப்படி கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பாங்க? நம்பிக்கை வந்தால் தான் வாக்களிப்பாங்க. அந்த நம்பிக்கையை பெறுகின்ற வரைக்கும் நீங்கள் செயல்பாட்டில் இருக்கணும், போராட்டங்களை பண்ணணும், அவங்களோட கோரிக்கைகளை வந்து பேசணும். சும்மா வந்து நீ திடீர்னு வந்துடுவ, உனக்கு வாக்களிக்கிறதுக்கு அவனை பைத்திக்காரங்களா? ஏன் வாக்களிக்கணும்? வாக்களிக்கிறதுன்றது அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை கொடுக்காதவங்க ஏன் வாக்களிக்கணும்? நீ திடீர்னு நேற்று வருவ, ஒரு 4 வாரத்தை வாய்ச்சோடாலும் பேச உனக்கு வாக்களிக்கணுமா? அந்த நம்பிக்கையை பெறணும். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு நீ பொது நபராக இல்லை, மதச்சார்பற்ற அரசு நீ பண்ணலை. முப்பாட்டம் முருகன், கிப்பாட்டம் முருகன் நீ காவடி எடுக்கிற, இந்து மத அடையாளத்தோடு நீ நடந்துக்கிற, அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து நீ மதச்சார்பற்றவன் எப்படி நினைப்பாங்க? நீ அதுக்கப்புறம் தாய் மதத்துக்கு திரும்பணும்னு சொல்ற, தாய் மதத்தினா சைவத்துக்கு திரும்ப முடியுமா? அப்போ இங்கே இஸ்லாமியர் வந்து இஸ்லாமியர் இருக்கக்கூடாதா, கிறிஸ்டின் கிறிஸ்டியா இருக்கக்கூடாது, இதுக்கு தாய் மதத்துக்கு திரும்பணும்? ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க மதம் மாறினாங்க. தாய் மதத்துக்கு திரும்பினா அர்த்தம் இந்து மதவெறி அரசியல் அது. அப்படி இருக்கும் எப்படி முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு மாதிரி நம்பிக்கை வரும்? ஏன் வாக்களிக்கணும்? வாக்களிக்க கூடாது. நீ இந்து மதவெறி அரசியல் பேசுனா வாக்களிக்க மாட்டான். சீமான் பொறுத்தது தமிழ்நாட்டு பிஜேபிக்கான தமிழ்நாட்டு பிஜேபியுடைய ஒரு அண்மைய கொள்கைகளோடு தான் அவர் இருக்கிறார். முப்பாட்ட முருகன் பேசுறது, காவடி எடுக்கிறது, சாத்தானி குழந்தைகளுக்கு முஸ்லீம்களை சொல்றது. இப்போ சீன் போடுறதுக்காக ஒரு முஸ்லீம் பெண்ணை பேட்டியில் கூட வச்சுக்கிட்டா நீ முஸ்லீம் முகம் வந்துடுவாங்களா? எதுக்கு நாடகம்? நீ சாதாரண பத்திரிகையாளர் பேட்டி கொடு, நீ செயல்படு, அப்புறம் உனக்கு வாக்கு கிடைக்க போகுது.
எதிராக திரும்பும்போது அதை வந்து மறைப்பதற்கு ஒரு முஸ்லீம் பர்தா போட்ட ஒரு முஸ்லீம் மண்ணை கூட வச்சுக்கிட்டா வாக்கு கிடைச்சிருமா? இது நாடகம் தானே, நல்லா தெரியுதுல்ல. நீ வந்து இந்து மதவெறி எந்த அளவுக்கு எதிர்க்கிறியோ, அவங்கவுங்க மதத்தை கடைபிடிக்க உரிமை ஒன்று நீங்க சொன்னீங்களா, அப்போதான் இஸ்லாம் முஸ்லீம் மக்களுக்கு வாக்கு கிடைக்கும். இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு என்ன இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறார்? இவர் எதை போராட்டம் பண்ணியிருக்கிறாரா? எப்பாவது ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பொழுது போகாட்டி பேரை காப்பாத்தி இது பண்ணிட்டா அது வந்து இஸ்லாம் முஸ்லீம் ஆதரவா இல்லையே? தாய் மதத்துக்கு திரும்ப சொன்னா என்ன அர்த்தம் அது? ஏன் தாய் மதத்துக்கு திரும்பணும்? தாய் மதம் வந்து தெரிஞ்சு மதம் மாறுறது அவன் சுதந்திரம், ஏதோ ஒரு காரணத்தாலும் மாறினாங்க. நீ ஏன் தாய் மதம் கூப்பிடுற? அவங்களாம் மாறுறது வேற விஷயம். ஸோ அது ஒரு விஷயம் வந்து பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இயற்கை பேரிடர் அதுக்காண்டி வந்து இந்த ஒரு மெசேஜ்லாம் வந்து நேற்று தான் டெஸ்ட் பண்ணாங்க, எனக்குமே வந்துச்சு, உங்களுக்கு வந்துச்சா? வந்துச்சு, எல்லாத்துக்குமே வந்துச்சு. பார்த்தோம் என்னடா கொஞ்சம் ஒரு அச்சம் இருந்துச்சு, என்ன திடீர்னு இப்படி வருது அப்படி, ஒரு ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசனை வந்துச்சு. ஆனால் வந்து நியூஸ்ல நேற்று எல்லாத்துக்கும் போட்டாங்க, இது பேரிடருக்காண்டி வந்து ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி தான், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. எப்பயுமே வந்து சென்னையில் இருக்கோம், நான் இந்த சுனாமி கட்டத்துல இருந்தே நமக்கு ஒரு அச்சம் இருக்கு, சென்னையில் இருக்கோமே வேற என்ன பேரிடர் வரப்போகுது, ஏன்னா இந்த புயல் அதுக்கப்புறம் வெள்ளம் அப்படின்னு சொல்லி பல வாரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் குறிப்பாக இந்த மாசத்துல, ஏன்னா இப்போ டிசம்பர் வரல, டிசம்பர் நெருங்கும் போதே ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறாங்களே, எல்லாம் கொடுக்குறாங்களே, இதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்கா? இயற்கை பேரிடர்னா ஒன்று பூகம்பம், இல்லாட்டி சுனாமி, இல்லாட்டி மழை வெள்ளம், இந்த நாலு தான் வந்து இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த நாளையும் வந்து அந்த வகையில் விஞ்ஞானிகள் அப்படி எதுவும் கணிச்சாங்களா இல்லைங்கிறது கேள்விக்குறி. செய்திகளும் அப்படி எதுவும் வரல. ஆட்சியாளர்கள் வந்து வேற ஏதாவது செஞ்சுட்டு அதை இயற்கை பேரிடர் மாதிரி பழி போட போகிறாங்களா, இல்லை இயற்கை பேரிடரை வந்து உருவாக்குறது அளவுக்கு வந்து ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக ஒரு மக்களுடைய பிரச்சனை திசை திருப்ப போகிறாங்களா? ஏன்னா கொரோனா பூச்சாண்டி காட்டி ஆட்சியை வந்து காப்பாற்றிக்கணும் தான் இவங்க. கொரோனா நோயின்றதை விட பூச்சாண்டின்றீங்களே, பூச்சாண்டியே நோயா கொரோனா? அது நோய், நோயை வந்து இவங்க பூச்சாண்டி மாதிரி ஆக்கி மக்களை பயமுறுத்தி வச்சு அதன் மூலமாக தங்களுடைய செயலற்ற ஆட்சியை, தங்களுடைய கையாளகத்தனமான ஆட்சியை மறைச்சாங்க. அதே மாதிரி திருப்பியும் இதை வச்சு ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆ, வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட்சியை எப்போவுமே இப்படிலாம் நம்ம வந்து சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய அளவுக்கு, எதுவுமே வந்து வெளிப்படையாக செயல்படாத ஆட்சி தான் ஒன்றிய ஆட்சியாக இருக்குது. எதா ஒன்று நடந்தால் எதா திசை திருப்புவாங்க, எதா ஒன்று நடந்தால் அதுக்கு இந்த காரணம் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க கொரோனா பூச்சாண்டு இந்தியா அளவுக்கு வேற எங்கேயும் கிடையாது. இந்திய அளவுக்கு வந்து தட்டத்தட்ட கொரோனா போயிடணும், ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு எதிர்வினை வந்து உலக நாட்டு எந்த பிரதமரும் செய்யலை. அப்போது நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய இயற்கைக்கு மாறாக தான் இயற்கைக்கு வெளியே இந்த நோய் வரா மாதிரி, இயற்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய சக்தி மூலமாக தான் இந்த நோயை விரட்டி அடிக்க முடியும் மாதிரி நம்ம மனுஷனுடைய அறிவுக்கு வெளியே தான் இருக்குது என்ற வகையில் தான் அவங்களுடைய ஒரு இயற்கை பேரிடர் பற்றிய ஒரு சித்தரிப்பு அணுகுமுறை செயல்பாடுலாம் அப்படி தான் அமையுது. அப்போ நமக்கு நிறைய சந்தேகம் வர்றது, இந்த ஆட்சியாளர்கள் எதை பற்றியுமே வந்து மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக நடந்துக்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். அப்போனா இப்போ வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் ஏதாச்சும் ஒரு பேரிடர் நடக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை இல்லை, அது இன்னும் உறுதியாக சொல்ல முடியல. நான் இந்த ஆட்சியாளர்கள் பேசிக்கிறாங்க மக்கள் அதான் பேசி, ஏன்னா மக்களுக்கு ஒரு நிச்சயமற்ற சூழலில் வாழ்கின்ற மக்கள் இந்த ஆட்சியாளர்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லாத பொழுது, விஞ்ஞானிகளும் வெளிப்படையாக அறிவுரீதியாக வந்து பேசாத ஒரு சூழல்ல, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடாத சூழல்ல, இதா பேரிடர் ஏற்பட்டா ஒண்ணுமே ஆட்சியாளர்கள் செய்யாத ஒரு சூழல்ல, மக்களுக்கு எப்பவுமே அது நடந்துருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்குதான் செய்யும். ஃபேஸ்புக்ல கூட சில போஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, அதாவது சில டாக்டரோ சம்திங் ஏதோ சொல்றாங்க, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கணிப்பு கணிச்சிருக்காரு. நான் 2015 அந்த வெள்ளம் வந்தது உங்களுக்கே தெரியும், அந்த செப்டம்பர் மாதம் வந்து அதிகமான மழை இல்லாத ஒரு காரணத்தினால அந்த மழை மொத்தமாக சேர்ந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு வெள்ளமாக மாறுச்சு அப்படின்னு. பட் இந்த வருஷம் அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஏன்னா அந்த பேரிடர் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, அதனால தான். அதான் மாதிரி ஒரு அரவிந்தன் சிவகுமார்னு ஒரு டாக்டர், செங்கல்பட்டு ஜிஹெச்ல டாக்டராக இருக்காரு, மனநல மருத்துவராக இருக்காரு, அவர் எழுதின ஒரு பதிவில் இப்படி வந்துச்சு. இந்த 2015 கூட இதே மாதிரியான ஒரு வெயில் வந்து இருந்தது. பார்த்தா டிசம்பருக்கு சரியான மழை வெள்ளம்,
அது மாதிரி இருக்குமோ நடக்குமோ இந்த ஆண்டும் அப்படின்னு கேள்விக்குறியோட போட்டிருந்தார். அது வேற எதுவும் ஆராய்ச்சி அடிப்படையில் போட்ட மாதிரி தெரியல. ஒரு பேட்டர்னை வச்சு கடந்த காலத்தில் நடந்த ஒரு அண்மையை கடந்த காலத்தில் நடந்த ஒரு பேட்டர்னை வச்சு அவர் அது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இவர் அர்த்தம் என்னன்னா, சந்தேகமாக இருந்தாலும் அது உறுதிப்படாமல் இருந்தாலும் ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கணும், மக்களும் மக்கள்கிட்ட ஆட்சியாளர் தெளிவுபடுத்தணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய நோக்கம் என்னென்னா, அப்போ ஆட்சியாளர்கள் வந்து இதை தெளிவாக்கணும், இல்லை நாங்கள் வெறுமனே ஒரு சோதனைக்காக பண்ணுறோம், என்ன வேணால் இயற்கை பேட வந்து நடக்கலாங்கிற ஒரு பொதுவான விஷயம், அது நம்ம கையை மீறி விஞ்ஞானத்தை மீறி விஷயமாக இருக்குது, நிறைய நம்ம முன்னாடி கணிக்க முடியல, கணிச்சாலும் வர்றதை தடுக்க முடியாது, அதிகபட்சமாக நம்ம முன்கூட்டி சில ஏற்பாடுகள் நம்ம பண்ணி நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம், அதுதான் நம்ம வந்து செய்ய முடியும், அதை தாண்டி நம்ம எதுவும் செய்ய முடியாது. எப்படியாகிறது அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லாவித ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தா மக்களுக்கு இந்த தேவையற்ற சந்தேகங்கள்லாம் வராது. இருந்தாலும் மக்களுமே இனி அவரா இருந்துக்கணும், அவங்களும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். நமக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை வந்து மிக அழகா பதிவு செஞ்சீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.